தஞ்சை சுகுமாரன் ஐயா அவர்களை சிறப்பு சொற்பொழிவாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய தவத்திரு ஸ்ரீ தஸ்பிசேகரக பட்டாச்சாரிய சுவாமியார் அவர்களுக்கும், சமண பேரவையுடைய உறுப்பாளர்கள், செயல் வீரர்கள் அனைவருக்கும், மற்றும் சாந்தோர் குடும்பங்கள் அனைவருக்கும் என்று பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமிஜி அவர்கள் சொல்லும்போது அந்த அருக திருமேனி பாதுகாப்பு குழுனா அறம் சொல்லணும், அதை அவர் சொல்லிட்டாரு. இந்த திருக்கோயிலுடைய சமண பள்ளியை பற்றி சீரன் சொல்லிட்டார், நிறைய இருக்கு சுட்டி காட்டினாங்க. எனக்கு வந்து ஒரு பெரிய சிந்தனை எப்பயுமே ஓடிக்கிட்டு இருக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, சிலைகளை பாதுகாக்க வேண்டும், மலைகளை பாதுகாக்க வேண்டும், அதுக்கு ஆந்திராஜ் ஐயா அவர்கள் இருக்காங்க. ஆங்காங்கே இருக்கக்கூடிய சமண சிற்பங்களை கண்டுபிடித்து அதை மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு அகிம்சை நடை சீதரன் ஐயா அவர்கள் துவங்கி வைத்தாங்க. அவ்வாறு அகிம்சை நடை மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட சிலைகளுக்கு அங்கங்க சாந்தோர் பெருமக்கள் சில சிற்றாலயங்களை கட்டினாங்க. அந்த சிற்றாலயங்களுக்கு அருக திருமேனி பாதுகாப்பு குழு அவர்கள் வந்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி அங்கங்க சிறப்பு பூஜைகள் செய்யறாங்க. இதெல்லாம் சரி, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நான் பல தடவை சில தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கேங்க. ஏற்கனவே நான் அகிம்சை நடைகளோட சொல்லியிருக்கேன். அதாவது நான் தஞ்சையில் இருக்கும்போது அடிக்கடி தமிழ் பல்கலைக்கழகத்தில் போய் நான் பேசுறது உண்டு. தமிழ் பல்கலைக்கழகம், கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி, அங்கெல்லாம் நான் பேச போறது உண்டு. தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு பாஸ்கர் அவர்கள் நிறைய நண்பர். அடிக்கடி என்ன பண்ணுவாரு, அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தில் எம்ஏ பிலாசபி அதுல வகுப்பெடுக்க கூப்பிடுவாரு. ஏன்னா எம்ஏ பிலாசபில சப்த பங்கின்னு ஒரு சாப்டர் 45 பக்கத்துக்கு இருக்கு. அந்த மாணவர்களுக்கு நான் பாடம் நடத்துவேன், நேரம் கிடைக்கும் போது கூப்பிடுவாரு. அதெல்லாம் அவர் ரொம்ப எனக்கு பழக்கமானவனா அங்கங்க மீட்டிங் போட்டா எனக்கு கூப்பிடுவாரு. அத தஞ்சை தமிழ் பழகத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. சமணக்கலைகள் அப்படின்னு ஒரு கருத்தரங்கம் மணிமனை பயிற்சி நடக்கும் பொழுது அதுல கோஆர்டினேட்டர் என்ன போட்டார். ஏன்னா சமணத்துறை சார்ந்த ஒருத்தர், சமணத்தை சார்ந்த ஒருத்தர் இருக்கணும்னு என்னையும் போட்டாங்க. அப்புறம் சிற்பத்துறையை சார்ந்த ஒரு பேராசிரியர் அம்மா, அவங்களையும் போட்டாங்க. அதுல ஒரு இசைத்துறை பேராசிரியர் வந்து, என்ன சார் சமணர்கள் சொல்றீங்க, அவங்களுக்கு வந்து சமண கலைகள்னு சொல்றீங்க, சமணர்களுக்கு என்ன கலை தெரியும், நீங்க காதல்றீங்க வீரன்றீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன், அது ஒரு அகிம்சை நடை சொன்னேன். அது நான் அப்புறம் சொல்றேன். கும்பகோணம் அரசு கலை கல்லூரிக்கு போனோமா, அங்கேயும் இந்த விரிவுரையாளர்கள் பல கல்லூரிகள் இருந்து விரிவுரையாளர்களுக்கு ஒரு பயிற்சி, எல்லா மதத்திலிருந்து வந்தாங்க. சமண சார்ந்த சார்பா நான் போனேன், புத்த மதத்தை சார்ந்தவர்கள் அதுல ஆராய்ச்சி பண்ண ஒருத்தர், இஸ்லாம் கிறிஸ்துவம் இதெல்லாம் வந்தாங்க ஒன்னு ஒண்ணு ஒவ்வொரு நாளைக்கு. அதுல நான் போன உடனே அதுல ஒரு டீச்சர், ஒரு லெக்சரர், அவங்க ஏற்கனவே என்ன பண்ணிருக்காங்க, நான் தமிழ் பல்கலைக்கழகத்துல வகுப்பு எடுக்கும் போது வந்திருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன், நான் கொஞ்சம் இங்க பேசுறது வேற, அங்க பேசுறது வேற, கொஞ்சம் லேட்டா வந்தா கூட வெளியே அனுப்பிச்சிருவேன். அது விரிவுரையாளர் இருந்தாலும் சரி, பிரின்சிபலா இருந்தாலும் சரி, அதான். அதுல அந்த பொண்ணுக்கு ஒரு 28 இருக்குன்னு நினைக்கிறேன், 28-29 இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்க, அப்ப கேட்கல என்கிட்ட பயந்துட்டு, கும்பகோணம் அவங்க ஏரியா அந்த அரசு கலைக்கல்லூரில் நான் பயிற்சி நடக்கும் போது இதே மாதிரி சொன்னேன், தமிழர்கள் காதல் வீரம் சிற்பம் ஓவியம் மருத்துவம் வானசாஸ்திரம் இன்னும் பல கலைகளிலே வல்லவர்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. உடனே அந்த பொண்ணு பழிவாங்கன்னு எழுந்துருச்சு, எழுந்து ஐயா உங்க பேரை போடும்போது சுகுமார், பேராசிரியர் சுகுமார் தஞ்சை அப்படின்னு போட்டு கொடுத்தது வகுப்புல. நான் யாரோ பண்டாரம் தான் வருவாங்கன்னு நினைச்சேன். ஏண்டா சமணர்கள் அப்படின்னு சமணம்னா அமணம் தானே,
நான் அப்படி நினைச்சேன். நீங்க வந்திருக்கீங்க, சமணத்தை பத்தி உங்களுக்கு சரியா தெரியுமான்னு கேட்டாங்க. அவங்க போய் காதல்லாம் தெரியுமா உங்களுக்கு, பதினொன்று கீழ் கணக்கு நூல் எல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. அப்புறம் எங்க மத்தவெல்லாம் வர்றது அவங்களுக்கு தெரிஞ்சு தவம், தவ சிந்தனை, ஆரைய கூட திறந்துட்டு நிர்வாணமா அலையக்கூடிய நீங்களாம் அப்படின்னு அவங்க மாட்ட சொல்லிட்டு போனாங்க. இல்லம்மா, அது எங்களுடைய அல்டிமேட் எய்ம். அதாவது பிறப்பை அறுக்க வேண்டும் என்றால் பற்றை விட வேண்டும். அதற்காக பற்றில்லாமை என்ற சமணர்கள் போதித்தார்கள். அதனால காதல் எல்லாம் தெரியாது, வீரம் தெரியாது, இசை தெரியாது, ஓவியம் தெரியாது. நீங்க சொல்றது என்னால் ஏற்புடையதா இல்லை, ஏதாவது ஒரு சொல்லுங்க சார் பாப்போம். அப்ப அது அந்த பொண்ணு கேட்டவுடன் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த அம்மணி வந்து சீவக சிந்தாமணி படிக்கல, சூளாமணி படிக்கல. கேட்கும்போது தெரிஞ்ச போது இல்ல, அதுக்கு தெரிஞ்சது பதினொன்று கீழ் கணக்கு நூல்கள். என்னது நாலடியாரு, ஏழாதி, திரியருகம், திருமஞ்சபூலம், அரணிச்சாரம், இதான் தெரிஞ்சிருக்கு அதுக்கு. அப்ப சொன்னேன், சரிம்மா எடுத்துக்காட்டு சொல்லிட்டா நீ ஏத்துக்கிறியான்னு சொல்லுங்க சார் பாப்போம் அப்படின்னு சொல்றமா அப்படின்ட்டு சீவக சிந்தாமணியில் இருந்து ஒரு பாட்டு. திருத்தக்கத்தேவர் சீவகன் வாயிலாக விளக்குகிறார். திருத்தக்கத்தேவர் மா முனியாச்ச அல்ல, அவருக்கு நான் சொல்லல, சுரமஞ்சரிய வர்ணிக்கிறாருங்க. காதல் சொட்ட சொட்ட இருக்கும் அதுல, அது உங்களுக்கு நல்லா புரியறதுக்காக கொஞ்சம் நாடக பாங்கல கொஞ்சம் மாற்றி சொல்றேன். புரியறதுக்காக தான் இது, இது அப்படியே எடுத்துக்கூடாது. நீ இப்ப இடிமனு தங்கராசு நானும் ஒரு இடத்துக்கு போறோம், ஏன் அவரை சூஸ் பண்ணி நீ கேட்க கூடாது. நான் இதுக்கெல்லாம் நான் சூஸ் பண்றது யாருன்னா ரெண்டு பேரு, ஒண்ணு இடிமனு தங்கராஜ், அது பக்கத்துல இருக்க சீர பேரணி சீதரன். ஏன்னா அவள எதுக்கும் கவலைப்படாத அவங்களாம், அதுக்கு இந்த போய் பொண்ணு விஜயகுமார் கூட்டு போக முடியும். சரி, இது சீபக சிந்தாமணியோட பாட்டை விளக்கிறதுக்காக ஒரு நாடக பாங்கல சொல்லிட்டு இருக்கேன். இடிமின்னல் தங்கராசு நானும் போறோம். போன உடனே ஒரு இடம், அது ஒரு கோயில் மாதிரி வச்சுங்களேன், மன்மதன் கோயில். அது அந்த கோயில் வேற இருக்காரு, இவர் பொண்ணுகளுக்கெல்லாம் பெரியப்பா நான் தான், இதை போய் சொல்லிடாதீங்க பெரியப்பா அப்படி பேசுறாரு. ரிஷி வேற போட எடுத்துட்டீங்களா ரிஷி? ஐயோ, இடிமின்னல் தங்கராசு நானும் போறேன். ஏன்னா இடிமின்னல் தங்கராசு வந்தா கொஞ்சம் சுவையா இருக்கும், வேற ஒன்றும் பாக்குறதுக்கே பாருங்க எப்படி இருக்காரு பாருங்க. சேம்பன் அந்த குல்லாவை போட்டுட்டு அந்த பழைய கெட்ட குழா தான் ஒண்ணு நல்லா இருக்கும், அந்த சிவப்பு துண்டு, அந்த ஒரு குல்லா, ரெண்டு பேரும் போயிட்டாங்க வந்துட்டாரு பாருங்க. அவரு பண்ற கூத்த பாருங்க. அவன் வந்த அப்படின்னா கோயிலுக்கு ஒரு பொண்ணு வருதுங்க, சூப்பரா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கு. இது வரைக்கும் பேசிட்டே இருந்த இடிமண்டல் பேச்சை காணும், என்ன இடிமண்டலாரு உனக்கு பேச்சை காணுன, கொஞ்சம் சும்மா இருக்க சூப்பரா இருக்கு. ஏன்னா அழகளை சொக்கி அவ்வளவு அழகா இருக்கு. சரின்னு கேட்க வேண்டிய நேரம் கழிச்சு நான் அவர் கேட்கிறேன், இடிமின்னல் அவர்கள எதை பாத்தீங்க அந்த பொண்ணு கிட்ட? ஒன்னும் பொண்ணு முழுசா பாக்கல, அந்த மாலையதான் பார்த்தேன் அப்படின்னாரு. மாலைய பாத்தியா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேக்குறேன். ஆமா அண்ணன், மாலைதான் பார்த்தேன், அது பாக்குறதுக்கு என்ன நேரம் பத்தல, அவ்வளவு அழகா இருக்குன்னு அவரு சொல்றாரு. என்னப்பா பார்த்த மாலையில அப்படின்னா, அந்த பொண்ணுடைய மாலைய பாருங்களேன் பார்த்தேன், அதுல இருக்க மலர்கள் இருக்கு இல்லையா, அந்த மலர்கள்ல அந்த தேனும் மகரந்த சாந்தும் நிரம்பி இருக்கண்ணே அப்படின்னாரு. அப்படியா அண்ணன், அது மட்டும் இல்ல அண்ணன், நல்லா தெரியுதா உங்களுக்கு, அதுல இருந்து வர வாசனை அப்படியே வானலாவி பரவுது அப்படின்னு இடிமண்ட சொல்ற. அது மட்டும் இல்ல அண்ணன், அந்த மலர் மாலையில் இருக்க மலர்கள் தேடு என்ன பண்ணுது, துளிக்குது அப்படியே சுட்டு சுட்டா வெளியே உழுது. உழுந்தா பரவாயில்ல, அந்த உழுந்த தேன் துளியை நோக்கி வண்டு சுரும்பு சுரும்புனா தும்பி, தேன் தேனினம் தேனிக்கள் முக்கியது
அவ்வளவு அழகா இருக்கு வந்து. அத்தகைய அழகான மாலையை சூடியிருக்கா அந்த பொண்ணு. அப்பதான் அந்த பொண்ணு எப்படி எரிமணல நீ கூப்பிடுவீங்க, நீங்க கவிஞராச்ச அப்படின்னு நான் கேட்டேன். வானலாவிய மனம் கமிழும் மதுவும் சாந்தும் நிறைந்த தேன் துளிக்கின்ற அதிலே வண்டுகளும் தும்பிகளும் தேனிக்கலும் மொய்க்க அழகான மாலை அணிந்த நங்கையே அப்படின்னு கூப்பிடுவேன்னு அவர் சொல்றார். ரொம்ப சூப்பரா சொல்றப்பா. அந்த பொண்ணு பேரு சுரமஞ்சரி பேரு, நீ கூப்பிடுறது ரைட்டு. அப்புறம் அவர் சும்மா இருப்பாரு, அண்ணா அண்ணா நீ என்ன பாத்தீங்கன்னு என்ன கேட்டார். கேட்ட உடனே நான் ஒன்னும் பாக்கலப்பா, கண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணுடைய கண்ணை பார்த்தேன். கண்ணு எப்படி என்ன இருக்குன்னு அவர் கேக்குறாரு. யாரு? இடிமின்னலார். கண்ணில் எது நல்லா இருக்குன்னு நான் இடிமின்னல கேக்குறேன். அண்ணா என்ன பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு மேல கொஞ்சம் புருவம் இருக்கு பாருங்க, அருமையா இருக்கு அண்ணன். யாரு? இடிமின்னல சொல்றாரு. அந்த புருவம் எப்படி வந்தது தெரியுமான்னு நான் கேக்குறேன். அவரை எப்படி என்ன வந்ததுன்னு அவர் கேக்குறாரு. ஒண்ணும் இல்ல, மன்மதன் தெரியுமா அப்படின்னு இடிமின்னல நான் கேக்குறேன். அவர் தெரியும் சொல்ல வேண்டியது தானே, காமனை தானே சொல்றீங்க நீங்க. மன்மதன் இன்னொரு பேர் காமன். ஆமாம்பா, அததான் சொல்றேன். காமனுக்கு எத்தனை வில்லு இருக்குன்னு கேட்டேன். ரெண்டு வில்லு இருக்கு அண்ணன்னார். ஒன்னு கரும்பு வில்லு, ஒன்னு சேம வில்லு, பாதுகாப்பு வில்லு. நான் சொல்றேன் அவருக்கு, பா அந்த மன்மதன் காமன் சொல்றல, அவர் என்ன பண்ணார்னா ரெண்டு வில்லையும் எடுத்து அப்படியே வளைச்சார். அழகா வளைச்சு கொடுத்தாரு. அதுதான் அந்த பொண்ணுடைய கண்கள் பா அப்படின்னு. ஆமா அண்ணா அப்படிதான் இருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்புறம் அண்ணன் புருவத்தை சொல்லிட்டீங்கல்ல, கண்ணு அந்த பாறை எப்படி என்ன இருக்குன்னு என்ன கேக்குறாரு. பாறை உனக்கு எப்படி தெரியுதுன்னு நான் அவரு கேக்குறேன். அண்ணன் அது பாறை, அது அம்பு போல குத்துது அண்ணன்னு அவரு என்கிட்ட சொல்றாரு. அப்பன்னா அந்த அம்பு எங்க வந்துருக்கும், கண்ணாகி அம்பு சொல்ற. கண்ணுன்னா பாப்போம், பாக்குறது மனசுல குத்துது. ஒரு அழகான பொண்ணு குத்து பார்த்தா எப்படி இருக்கும். எல்லாம் வயசானவங்களா இருக்கீங்க. இது ஒரு காலேஜ் சொல்றது ரொம்ப ரசிப்போம். ஒரு அழகான பொண்ணு வந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு நான் சொல்ற தெரிஞ்சுக்கீங்க. நல்லா அம்பு குத்துற மாதிரி இருக்கு. நான் சொல்றேன், சொன்ன உடனே அவ்வளோ அழகான பார்வையா அண்ணன்னு அவர் கேக்குறாரு. பா பார்வை நீ அம்பு போல குத்துதுன்னு சொன்ன, அந்த அம்பு அம்புனா கண்ணுன்னு வச்சிங்க, எப்படி கட்சி தெரியுமா? நீ சொன்ன காமன் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா, தன்னுடைய அம்பு வைக்கிற உரையை எடுத்தாரு. பொதுவா மன்மதனும் காமனும் அம்பு அப்படி எடுப்பாங்களே தவிர அந்த உள்ள இருக்க உரை இருக்க பாருங்க, அம்பு வைக்கிற உரை அது எடுக்கவே மாட்டாங்க. எடுத்து அவங்க தாழ்வுற்று போய்விடுவார்கள் அப்படி ஒரு நம்பிக்கை. ஆனா அவரு அதெல்லாம் முடியல, எந்த அம்பு செலக்ட் பண்ணணும்ல, அதெல்லாம் என்ன பண்றாரு மன்மதன் அப்படியே அந்த தடர்ன்னு பேர் அது தமிழ்ல, அப்படியே எடுத்தாரு. தான் தாழ்த்து போனாலும் பரவாயில்லன்னு எடுத்தாராம். எடுத்துட்டு ரெண்டு அம்ப எடுத்துட்டாரு, அருமையான அம்பு ரெண்டு எடுத்துட்டு இந்த அம்பதான் அந்த பெண்ணின் கண்ணுக்கு கொடுக்க போறாரு. சும்மா கொடுத்தா கண்ணு எப்படி இருக்கும், செவ்வரி படர்ந்த கண்ணுன்னு இலக்கியத்தில் சொல்லுவாங்க. கண்ணுல அவ்வளவு அழகான பொண்ணு கண்ணு எப்படி இருக்குன்னா, நடுவோடு அப்படியே சோப்பு சோப்பா ரத்த நாளங்கள்லாம் போகும். அதால அந்த மன்மதன் என்ன பண்ணாம்பா, நல்ல செம்மையான ரத்தத்தை எடுத்தான். எடுத்து அதை தோச்சான் ரெண்டு அம்பியும் தோச்சிட்டு. ஆனா கண்ணுனா குருவர் கூட அங்கங்க சதைகள் எல்லாம் இருக்கணும், அதுக்கு என்ன பண்றது பார்த்தான். நல்ல அழகுற தசைகள் எல்லாம் எடுத்தாண்டு அந்த அம்புக்கு போட்டானோ, போட்டு அதை கொடுத்தானோ, அதான் ரெண்டு பெண்ணுடைய கண்களும். அதோட விட்டா பரவாயில்ல, என்ன பண்ணிட்டான்னா அந்த ரெண்டு அம்பையும் அதுக்கு இலக்கு வேணும் இல்ல, அம்பு விடுறதுக்கு இலக்கு ஏதாவது இருக்கணும் இல்ல, அதுக்கு எண்ணெய் நிக்க வச்சுட்டான். இல்ல இல்ல நான் நிக்கிறேன் என்ன அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த கருத்து தான் சார் வழக்கிருக்காரு. சீவகசிந்தாமணியில அந்த பாட்டு பாருங்களேன், வானார் கமிழ் மதுவும் சாந்தும் மேந்தி மது துளித்த வண்டும் சுரும்பும் மூசும் தேனார் பூங்கோதாய் எனக்கு காமன் சிலை இரண்டும் செவ்வனே கூலி தந்தான் தானார பொண்ணி தடறு நீக்கி தகவை சார்ந்த ஊடார்ந்த ஓரினை அம்பும் தந்தானே என உளனாக வேண்டினானே
திருத்தகத்தவர் அந்த சீவகன் மூலம் சொல்றார். சீவகன் அவளை பார்த்து சொல்றான், இந்த பாட்டுல கண்ணின் அழகும் மாலையின் அழகும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவளை பார்த்த உடனே சுரமஞ்சிரியே அப்படின்னு சொல்லல, சொல்ல வேண்டியது தானே. எப்படி சொல்றான் பாருங்க, வானார் கமிழ் மதுவும் சார்ந்து மேவி. வானார் கமிழ்னா அவருடைய மாலையில இருக்கக்கூடிய மலர்கள் அதனுடைய வாசனை வானம் பூலா பரவி இருக்கான். வானார் கமிழ் மதுவும் சார்ந்தும் மேந்தி, அந்த மலர்கள் அந்த தேனும் மகரந்த சார்ந்தும் இருக்கான். வானார் கமிழ் மதுவும் சார்ந்தும் ஏந்தி மது துளித்த, அந்த மாலையில் இருக்க பூக்கள் இருக்க அந்த தேனு சுட்டுட்ட சுட்டுதான். அதை பார்த்து வண்டும் சுரும்பும் மூசும் தேனார் பூங்குவதாய், வண்டுகளும் துரும்புகளும் வைக்கக்கூடிய தேனீக்களும் வைக்கக்கூடிய அழகான மாலையுடைய பூங்கோலாய் சுரமஞ்சின் சொல்லல. வானலாய மனம் வீசுகின்ற மலர்களிலே தேனும் சாந்து சாந்தும் மிகுந்து காணப்பட்டு அது சிறு சிறிதாக துளித்து வெளியே விழுந்து அதை நோக்கி வண்டும் சுரும்பும் தேனீக்களும் வைக்கக்கூடிய அழகான மாலை அணிந்த நங்கையே சுரமஞ்சரியே அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு கண்ணு அழக சொல்றான், கண்ணு சொல்லணும்ல, பூங்கோதாய் நினைக்கு, நினைக்குனா பெண்ணே உனக்கு, காமன் காமன் மன்மதன், சிலை இரண்டும், சிலைனா வில்லு, ரெண்டு வில்லு எடுக்கிறான், சிலை இரண்டும் செவ்வனேனா அழகாக, கோழினா வளைத்து தந்தான், செவ்வனே கோழி தந்தான். காமன் நினைக்கு சிலை இரண்டும் செவ்வனே கோழி தந்தான், அதான் உன்னுடைய புருவம். அப்புறம் என்ன பண்ணா, தானார பண்டி தாழ்வுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு முடிவு பண்ணி தகவை சான்ற நல்ல அழகான ஊடார்ந்த ஓரணி அம்பும் தந்தான், செங்குருதி வைத்து தந்தான். நல்ல தன்மையான குருதிய தோச்சி அழகான தசைகள்லாம் வச்சு ரெண்டு அம்பு கொடுத்தான், அதான் உன்னுடைய கண்கள். அந்த கண்களாகி அந்த அம்பு பார்வை இருக்குல்ல, அதுக்கு இலக்காக என்னை நிக்க வச்சுட்டான அந்த மன்மதன் அப்படின்னு சிவன் சொல்றான். வானார் கமிழ் மதுவும் சார்ந்தும் ஏந்தி மது துளித்த வண்டும் சுரும்பும் மூசும் தேனார் பூங்கோதாய், எனக்கு காமன் சிலை இரண்டும் செவ்வனே கோழி தந்தான், கோழினா வளர்ச்சியது, தானார பண்ணி தன்னை தாழ்த்திக்கிட்டு தடறு நீக்கி அந்த அம்பு வரையை நீக்கி தகவை சார்ந்த ரொம்ப அழகான இரண்டு அம்புகள் எடுக்கிறான். அந்த இணை அம்புகளை எடுத்து தன் குருதி தோய்த்து நல்ல அந்த ரத்தத்தை தோய்த்து ஊடார்ந்த நல்ல தசைகளை அமைச்சு ஓர் இணை அம்பும் தந்தானே, ரெண்டு அம்பு கொடுத்தான், அதான் உன்னுடைய கண்கள். அந்த கண்களாகிய இந்த பார்வை போன்ற அந்த பார்வை அம்பு அந்த அம்பு போன்ற பார்வைக்கு என்ன இலக்கான என இலக்கா வச்சுட்டான், என உளனாக வேண்டினானே அப்படின்ட்டு இப்படி இருக்குமா காதல் சுவை சொட்ட சொட்ட இருக்குது சீவக சிந்தாமணியில. அதுலேயே இசையை பத்தியெல்லாம் இருக்குது. இப்படி சொன்ன திருத்தக்க தேவர் தான் இன்னொரு இடத்துல பேதமை என்னும் வித்தி பிறந்து வினைகள் என்னும் வேதனை மரங்கள் நாறி வேட்கை வேர் வீழ்த்து முற்றி காதலும் கழிப்பும் என்னும் கவடு விட்டு அவலம் பூத்து மாதுயிர் இடும்பை காய்த்து மரணமே கணிந்து நிற்கும் அப்படின்னு சொன்னது யாருல, திருத்தக்க தேவர். பேதமை என்னும் வித்தி பிறந்து அறியாமை என்னும் விதையில பிறந்தமானவன், பேதமை என்னும் வித்தி பிறந்து வினைகள் என்னும் வேதனை மரங்கள் நாறி, மரம் சாதாரண மரம் இல்ல, வேதனை மரமான வளர்ந்தமா, வேட்கை வேர் வீழ்த்து முற்றி ஆசையாக வேர் பூமியில் நல்ல பதிதான, காதலும் கழிப்பும் என்னும் கவடு விட்டு காதல் கழிப்பு என்ற கிளையாக பிரிந்து மாதுயிர் இடும்பை காய்த்து பெரும் துயரம் என்ற காயா மாறி மரணமே கணிந்திருக்கும், மரணம் தான் கடைசியில் கடியா நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருமா. இதோட பயங்கரமா நாளடியாருல இல்லற வாழ்வே கூடாதுன்ற மாதிரி சொல்றாரு ஒரு புலவர். கணம் கொண்டு சுற்றத்தார் கல் என்று அலற பிணம் கொண்டு காட்டு வைப்பார் கண்டும் மனம் கொண்டு ஈண்டு உண்டு உண்டு உணர்வினான் சாத்துவே டொன் 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 எனும் பறை அப்படின்னு ஒரு புலவர் சொல்லியிருக்காமா. கணம் கொண்டு சுற்றத்தார் கல் என்று அலற, ஒருத்தர் இறந்துட்டார்னா கணம் கொண்டு அப்படியே கூடி சுற்றத்தலம் கூடி நின்று கல் என்று அலற, அதாவது ஓடு அழுவுறதுக்கு இசைக்குறிப்பு கல்னு சொல்லுவாங்க, கல் என்று அலற, கணம் கொண்டு சுற்றத்தார் கல் என்று அலற,
பிணம் கொண்டு காட்டு பார்க்கண்டு அந்த படத்தை கொண்டு போய் காட்டுல எரிக்கத பார்த்தோம். ஒருத்தன் பார்த்துட்டு மனம் கொண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டு இன்பம் உண்டு உண்டும் உணவேடா இன்பம் இருக்கு இருக்குன்னு நினைக்கிறதுக்கு நான் சொல்ல வேணாம். அந்த சாவு பெறருக்கு பாருங்க டொன் 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 அது இல்ல இல்லன்னு சொல்லுதான். கணம் கொண்டு சுத்தத்தார் கல்லன் தளர பிணம் கொண்டு காட்டு பார்க்கண்டும் மனம் கொண்டு இன்று உண்டு உண்டு எனும் உணவேடாம் சாத்துவே டொன் 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 எனும் பறை. இப்படியே சொல்லியிருக்காருமா சமணர்கள் வந்து பல கலைகளிலே வல்லவர்கள். காதல் வீரம் ஓவியத்தை பத்தி சொல்லலாம், சிற்பங்களை பத்தி சொல்லலாம். ஆனா அவங்களுடைய இறுதியான ஒரு நோக்கம் என்னன்னா மீண்டும் பிறவா நிலை விடைகளை அகற்ற வேண்டும் என்பதற்காக தவத்தை கொஞ்சம் மேல் நோக்கி சொன்னார்களே தவிர காப்பியம் படைக்கும் பொழுது அந்த காப்பிய மரபிற்காக காதல் வீரம் மருத்துவம் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு போக்கில பார்த்து நீ முடிவுக்கு வராதன்னு அந்த பொண்ணுகிட்ட சொன்ன. இப்படி சொல்ல வேண்டியிருக்க நம்ம இலக்கியத்தை காப்பாத்துறதுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சமணர்கள் எல்லாம் அமணர்கள் நினைச்சாங்க. தஞ்சை மாவட்டத்தெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. எப்படி நம்ம காதல் தெரியாது இல்ல நமக்கு எல்லாம் தெரியுது. சமண ராகங்கள் ஒரு பெரிய ஒரு இதை வச்சு நம்ம எவ்வளவு பேர் அழகா பாடுறாங்க பாருங்க. இசைக்கு எதிரானவங்கள சமணர்கள் அவங்க சமண ராகத்தை போட்டு காமிங்க கொண்டு போய். ஏன்னா அப்படி ஒரு ஒரு சாரா என்ன பண்றாங்க சிலப்பதிகாரத்தை இப்ப சமண நூல் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் சரியா பேசலன்னா இதையும் சொல்லிடுவாங்க சீவக சிந்தாமணியம் கும்பம். ஏன்னா கும்பகோணத்துல ரொம்ப அதிகம். கும்பகோணத்துல ஒரு ப்ரொஃபசர் இருக்காரு அவர் யார் பேர் தெரியுமா அவங்க யாரு ஒரு ப்ரொஃபசர் ஒருத்தர் இருக்காங்க. அந்த அவருக்கு வேலையே என்னன்னா நம்ம நம்ம மதத்தை இழிவுபடுத்துறதுதான். மகாவீரர் மட்டம் தின்னாரு மாமிசம் தின்னார்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய தாக்குதல் நடத்துறேன் நான் அவர்கிட்ட. அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்த பொண்ணு அந்த பொண்ணு கும்பகோணத்துல இது அதிகம் நடக்கும். நம்ம இவர் கூட பேசினாரு அறவாழ ஐயா கூட எழுத்து பேசினார. அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் நானும் ஒரு வாட்ஸ்அப்ல காணொலியில அவர் இதை பேசிட்டு இருக்கும்போது கருத்து உரைன்னும் போது நான் பேசினேன். அதை ஆரம்பிச்சது சினிமா டைரக்டர் சேகரன் ஒருத்தர் அவர் ஒரு ப்ரோக்ராம் போட்டாரு ஜூம் மீட்டிங்ல. அதில் அவர் மட்டும் சொல்லிட்டு போறாரு சமணர்களுக்கு வந்து கொல்லுவார்கள் சமணர்கள்ன்றாரு. அவர் மட்டும் அவர் கோபமா பேச ஆரம்பிச்சிட்டாரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள். நான் கோபம் பேசல நமக்கு தான் அந்த டிக்கெட்டுக்கு தெரியும்ல நம்ம ப்ரொஃபஸராக இருக்கிறதால அது தகுந்தாப்புல நான் பேசினேன். பேச்சு ரொம்ப போய் அவர் பெரிய ப்ரொஃபஸர் என்னெல்லாம் நான் பயாலஜி தான் அவர் தமிழ்லே கரை தேர்ந்தவர். ஆனால் அந்த பேசுகிற போக்கில் பார்க்கும்போது அவர் டவுன் ஆகிற மாதிரி இருந்தது. அவ்வளோ பெரிய மனுஷனை எதுவாட்டா அசிங்கமாக போட்டுட்டு டேரக்டர் செங்கட்டு சேகர் நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்காரு. எஸ் வி சேகரா இல்லை வி சேகர் அவர் உடனே என்ன பண்ணுறாரு தஞ்சை சுகுமார் அவர்கள் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாரு பலர் பேச வேண்டியிருப்பதால் அதை நிறுத்துக்கொள்ளும் முடி கேட்டுக்கொள்கிறேன். இந்த அளவுக்கு இலக்கிய தாக்குதலும் இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம அருகத்திருமேனி அங்கங்க கேட்பாரற்று இருக்கக்கூடிய அருகத்திருமேனியை கண்டுபிடிச்சி அதுக்கு ஆலயம் அமைக்கணும். அந்த ஆலயத்தை சிறப்பு வழிபாடு பண்ணணும். அந்த அருகத்திருமேனி பாதுகாப்பு குழு போல அதே போல அகிம்சனடை மூலமாக புது புது சிலைகள் எங்கெங்க கண்டுபிடிக்கணும். இது ஒரு புறம் இருக்கணும். அதே நேரத்தில் இதெல்லாம் அந்த அறிவார்ந்த கூட்டம் தான் நம்மள வேற மாதிரி தாக்குறாங்க. இந்த கிராமத்துல அம்மா தலைவர் சொல்றாங்க எப்படி நம்ம மதத்தை காப்பாத்திருக்காரு நம்ம கோயில காப்பாத்திருக்க. இதே கல்லூரியில் இருக்க பேராசிரியர் தான் நல்ல மெத்த படிச்ச பேராசிரியர்கள் தான் வேணுக்குனே சொல்றாங்களோ தெரிஞ்சு சொல்றாங்களோ தெரியாத சொல்றாங்களோ தெரியல. இந்த அளவுக்கு அதையும் நம்ம பாதுகாக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறோம். அந்த வகையில நம்மளுடைய முனிவர்கள் இதெல்லாம் சொன்னதெல்லாம் மா முனிகள் இல்ல சாதாரண இல்ல மா முனிகள். அதுவும் இதே போல மலைகள் சமண பள்ளிகள் இருந்து அறம் உரைத்தார்கள். வரும் மக்களுக்கும் எல்லாருக்கும் நான்கு வித தானங்களை செய்தார்கள் கல்வியை போதித்தார்கள். அதே நேரத்தில் இலக்கியங்கள் தமிழை வளர்ப்பதற்காக பல்வேறு இலக்கியங்களை அமைத்தார்கள். இன்னைக்கு சமண முனிவர்கள் இலக்கியங்கள் அமைக்காத போயிட்டாக்கா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்கன்னாக்கா தமிழ் செம்மொழியா ஆயிருக்காரு. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொல்லும் போது கூட என்ன சொன்னாரு தமிழ் இலக்கிய உலகில் சமண இலக்கியங்களை நீக்கிட்டாக்கா அந்த இலக்கிய உலகமே வெறிச்சோடி கிடக்கும் அப்படின்னு முத்தமிழ் கலைஞர் அவர் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு சமண மாமுனிகள் இதே போல மலைகளில் இருந்து அறம் பகர்ந்தார்கள். மருத்துவ தானம் அபயதானம் அன்னதானம் கல்விதானம் அளித்தார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் தங்களுடைய இலக்கியங்கள்ல இலக்கியம் இலக்கியம்னு எழுதிட்டாய் அந்த மரபு மாறக்கூடாது
காப்பிய மரபு மாறக்கூடாது. அது காதல் வீரம் பல்வேறு சுவைகள் இருக்க வேண்டும் என்பதற்காக எழுதினார்களை தவிர அவர்களுக்கு தெரியாதது அல்ல. அவங்க அனைத்தையும் அறிந்தவர்கள். அந்த வகையில இந்த திருக்கோயில் இந்த அருகத் திருமேனி பாதுகாப்பு குழு நடத்தும் இந்த அருக சிறப்பு பூஜையில கொஞ்சம் ஒவ்வொரு சிறப்பு பூஜையும் வெறும் அறத்தையே சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சம் வித்தியாசமா சமணர்கள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. ஏன்னா பல மேடையில நான் பேச போறேன், பல கல்லூரிகள்ல கருத்தர்கள்லாம் போறேன். போகும்போது கரெக்டா சமணர்களை தாக்குறாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கணும்ல, அதுக்காக படிக்க வேண்டியதா இருக்கு. நான் தமிழ் கிடையாது, ஆக்சுவலா தமிழ் கிடையாது. நான் பயாலஜி படிச்சேன், தமிழ் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு படிச்சு இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அதையும் நம்ம பாதுகாக்க வேண்டும். அந்த வகையில இந்த திருக்கோயில் அருக திருமேனி பாதுகாப்பு குழு நடத்தும் அந்த விழாவிலே ஒரு சில கருத்துக்களை பேசுவதற்காக வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சொற்பொழிவாற்றிய தந்தை சுகுமாரன் ஐயா அவர்களுக்கு நன்றி.